மாதிரி ரசூலுல்லா அதுலே வருது. ரசூலுல்லா சொன்னாங்கன்னா ஆரம்ப காலத்தவர்களின் கல்வியையும் இறுதி மக்களுடைய கல்வியையும் இவ்வுலகத்தினுடைய கல்வியையும் மறு உலகத்துடைய கல்வியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் வாக்கியாசுராவை ஓதட்டும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு வருது. அப்படி அப்படி இருக்கும்னா போய் உட்கார்ந்து மணிக்கிறக்கு கஷ்டப்பட்டு நாளை கூட செலவழிச்சு காலேஜில் உட்கார்ந்துக்கிட்டு தேவையில்லை. உட்கார்ந்து வாக்கியாசுரா ஓதணுமா? எல்லா நாளைக்கும் மனைவிகளும் உட்கார்ந்துடும், எல்லா அறிவும் வந்துடணும். அப்படி ஒரு செய்தி வருது. இதுவும் பலகீனமான ஒரு செய்தி. அதே மாதிரி சுழபில் ஈமான் என்ற ஒரு நூலில் இரண்டாவது பாகம் 491 செய்தியாக பக்கத்தில் இடம் பெற்றிருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க நோய் நலம் விசாரிக்க போறாங்க. நோய் நலம் விசாரிக்க போன அந்த நேரத்துல பார்த்தா அவரு செல்வம் இல்லாம கஷ்டப்படுறத பார்த்துட்டு உனக்கு நான் ஏதாவது தரம்பா நீ வாங்கிக்க அப்படிங்கிறார். அப்ப இல்லங்க எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அப்படிங்கிறார். இல்ல உன் பிள்ளைங்களுக்காக உதவும்ல, நீ போன பிறகு உன் பிள்ளைங்களுக்காக வந்து காசு பண்ண வேணும்ல, நான் பணம் தர வாங்கிக்க அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரா, இல்ல இல்ல எனக்கு எதுவும் தேவையில்லை, என் பிள்ளைங்களுக்கு வறுமையே வராது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, எந்த வீட்டில் வாக்கியாசுரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிற்கு வறுமை வராதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. என் பிள்ளைங்களுக்கு நான் வாக்கியாசுரா சொல்லி கொடுத்துட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தியும் ஏற்க தகுந்த செய்தி இல்ல. அதனுடைய அறிவிப்பாளர் தொடர் பலகீனமான ஒரு அறிவிப்பாளர் தொடரில் தான் இதுவும் இடம்பெற்றிருக்கிறது. எனவே வாக்கியா சம்பந்தமா வரக்கூடிய செய்தியும் பலகீனமா தான் இருக்கு. இவைகள் தான் பெரும்பாலும் பிரபஞ்சமா இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டா சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் கஹ்ஃப், சூரத்துல் யாசீனு, சூரத்துல் முல்கு, இது சூரத்துல் வாக்கியா, இந்த சூறாக்கள் தான் மக்கள் மத்தியில பிரபஞ்சமாக ஆளுங்கள் மத்தியில் சொல்லப்படுகிற சூறாக்கள். அது குறித்த தகவல்களை மாத்திரம் நாம பார்த்திருக்கிறோம். எல்லா சூறாக்களையும் அதனுடைய தகவல்களையும் சிறப்புகளையும் தனித்த தன்மைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம விரும்பணும் என்று சொன்னா அதுக்கு மாத கணக்கில் ஒவ்வொரு சூறா சம்பந்தமாகவும் ஆய்வு செய்யறது வந்து நாள் நிறுத்துறோம். அதனால தேவைப்படக்கூடிய இதை மாத்திரம் இத்தோடு நாம நிறுத்திக் கொள்வோம். சூறாக்கள் சம்பந்தப்பட்ட செய்தி என்ன, இன்னும் நாள் நெருங்கிருச்சு, இன்னும் 10 நாளுக்குள்ளதான் இருக்குது, நிறைய தகவல்கள் இருக்கிறது, கொஞ்சம் அதிகமாக வேகமாக நாம பார்க்க வேண்டி இருக்கிறது. அடுத்து நாம குரான்ல தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு ஒரு சிறிய செய்தி என்ன செய்தினா, குரான் வாசிக்கும் போது ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தான் பார்த்துட்டு வரோம். வாசிக்கும் போது ஏற்படுற இன்னொரு சந்தேகம், சில சூராக்களுடைய துவக்கத்துல அலிப் லாம் மீம், அலிப் லாம் ரா, ஹாமீம், காஃபா, யா, ஐன், சாத், தாசீன், தாசீம் மீம், இப்படி எல்லாம் குரானுடைய தனித்தனி எழுத்துக்கள் இருக்குல்ல, எழுத்துக்களை போட்டு 2 எழுத்து 3 எழுத்து 5 எழுத்து இந்த எழுத்துக்களை போட்டு குரானுடைய அத்தியாயத்தை அல்லாஹ் துவக்கி இருக்கிறான். எழுத்துக்களுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னா, தனித்த எழுத்துக்களுக்கு எப்பவுமே அர்த்தம் இருக்காதுல்ல. ஒரு மொழினா ஒரு 2 எழுத்து 3 எழுத்து சேர்ந்து ஒரு வார்த்தையாக உருவாகும் பொழுதுதான் ஒரு அர்த்தம் கொடுக்கும். மானா நீனா அப்படின்னா தனியா மாவனாக்கு அர்த்தம் இல்ல, நீ என்னாவுக்கு அர்த்தம் இல்ல, தாவனாக்கு அர்த்தம் இல்ல, எல்லாத்தையும் சேர்த்து மா நீ தாயின் அப்படின்னா மனிதன் ஒரு அர்த்தம் கொடுக்கும், கடவுள் ஒரு அர்த்தம் கொடுக்கும். தனித்தனி எழுத்துக்களுக்கு அர்த்தம் கிடையாது. ஆனா நம்ம அறிமுகமாக சொல்லுவாங்க, அவங்களுடைய அந்த மேதாவித்தனத்தை பறைசாற்றுறதுக்கு போய் டவுட் ஏதாவது கேள்வி கேட்டு பாருங்க, உனக்கு அழிப்பே அர்த்தம் தெரியுமா, திருமணி என்ன அர்த்தம் சொல்லணும், ஒரு அர்த்தம் கிடையாது. அழிப்பாக்கு என்ன அர்த்தம், அழிப்புனா அது ஒரு எழுத்து, ஆனா ஒரு எழுத்து. ஆவுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு, காவுக்கு அர்த்தம் தெரியுமா, என்ன இருக்கு, ஒண்ணு இல்லையா. தனித்த எழுத்துக்களுக்கு அர்த்தம் கிடையாது. ஆனா குரான் எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, சில பேர் அவங்க அவங்களுடைய யூகத்துல குரான்ல இருந்து அதுக்கு பதில் சொல்லல, ஹதீஸ்ல இருந்து பதில் சொல்லல, அவங்களுடைய யூகத்தை மையமாக வைத்து சில அவங்கவுங்களா சில கருத்துக்களை சொல்லி வச்சிருக்கலாம். தஃப்ஸீர் குரான் விளக்கக்கூடிய நூல்களை எடுத்து பார்த்தால் சில பேர் சொல்றாங்க, அல் அலிஃபு மினல்லாஹ், அல்லாங்கிற வார்த்தையில இருக்கிற முதல் எழுத்து அலிஃபு, அதனால அலிஃபு எடுத்தான். ஜிப்ரீல், ஜிப்ரீல்ல இருக்குல்ல லாமு, கடைசியில் முடியுதா இல்லு, அந்த லாமு தான் அலிப் லாமுல இருக்க ரெண்டாவது லாமு. ஒல் மீமு மின் முஹம்மது, முஹம்மதுல மீம் இருக்குற எழுத்து, அந்த மீம் தான் இந்த அலிப் லாமு வர்ற மீம். அல்லால வர்ற அலிப்பு, லாமுல வர்ற மீம், ஜிப்ரீல வர்ற லாமு, முகமதுல வர்ற மீம், இத போட்டு அல்லாவிடம் இருந்து ஜிப்ரீல் வழியாக முகமதுக்கு வந்த வேதம், இதுதான் இதுக்கு அர்த்தம். இதுக்கு ஏதாவது ரசூலா சொன்னாங்களான்னா, ரசூலா இருந்த வேற ஏதாவது குரான் விளக்கம் இருக்குதானா, இல்ல. இவங்களா இது மாதிரி ஆளாளுக்கு அழிப்புக்கு ஒண்ணு, லாமுக்கு ஒண்ணு, மீமுக்கு ஒண்ணுன்னு அவங்களுக்கு என்னவெல்லாம் தோணி இருக்கோ அதெல்லாம் சொல்லி வச்சிருக்கா.
ஆனா உண்மையில இந்த அலிப்லாமிமுக்கு தனித்த இந்த சொற்களுக்கு தனித்து எந்த அர்த்தமும் கிடையாதே ஒழிய அல்ல ஏன் இறக்கி வச்சான அவருடைய நோக்கமே வேறு, அர்த்தம் தனியா கிடையாது. ஆனா அல்ல அர்த்தம் இல்லாத சொல்லிவிட்டானா, பயனில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டானா, அப்படி குரான் எதுவும் பேச மாட்டான். எந்த வார்த்தையும் உபயோகம் இல்லாம இருக்கவே செய்யாது, உபயோகத்தோட தான் இருக்கும். அப்ப எதுக்கு எல்லாம் இருக்கணும், அந்த காலத்து மக்களிடத்துல ஒரு பழக்கம் உண்டு, நல்ல இலக்கியங்கள் நல்ல கவிதைகள் புனைவார்கள், கவிதைகள் எழுதிவிட்டு இலக்கியங்கள் எழுதிட்டு அந்த இலக்கியங்கள் வந்து சவால் விடுவாங்க, மத்தியா எவ்வளவு சூப்பரா எழுதியிருக்கிற கொண்டு பார்க்கலாம், இது மாதிரி எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல இலக்கியங்களை எழுதக்கூடியவர்கள் துவக்கத்துல இந்த அரபி மொழியில இருக்கிற தனித்தனி எழுத்துக்களை போட்டு காட்டுவாங்க. இந்த எழுத்து அலிப் உனக்கு தெரியுமில, லாம் உனக்கு தெரியுமில, மீம் உனக்கு தெரியுமில, உனக்கு தெரிஞ்ச அலிப்பையும் லாமையும் மீமையும் காஃபையும் ஹேயையும் போட்டுதான் இந்த புக் எழுதியிருக்கிற, உனக்கு இந்த எழுத்துல தெரியும், உனக்கு தைரியம் இருந்தா அதே மாதிரி நீ இன்னொரு புக்கு கூட பார்க்கலாம். சவால் விடுவதற்காக வேண்டி உனக்கு தெரியுமில இந்த எழுத்துலாம், உனக்கு தெரிந்த இந்த எழுத்துக்களை வைத்துத்தான் இந்த கவிதையை நான் உருவாக்கி இருக்கிறேன், முடிஞ்சா நீ கொண்டு வா பார்க்கலாம் என்று சவால் விடுவதற்காக ஸ்டார்டிங்ல இப்படி எழுத்துக்களை போடுற பழக்கம் ஒன்று அன்றைய அரபியர்களிடம் இருந்துச்சு. அல்ல அதே செயல ஃபாலோ பண்ணும், என்ன செய்யல, அந்த மக்களிடத்துல என்ன செயல் இருந்துச்சோ குரான் சவால் விடுதல, இது மாதிரி புக்கை கொண்டா இது மாதிரி வேதத்தை கொண்டா சவால் விடுதல, அந்த சவாலை இந்த எழுத்துக்கள் மூலமா உலகத்துக்கு சொல்றான். உனக்கு தெரியுமில இந்த எழுத்து, உனக்கு தெரிஞ்ச எழுத்தை வச்சுதான் இந்த புக் இந்த வேதம் வந்திருக்குது, இதுல உனக்கு டவுட் இருந்தா இது மாதிரி உன்னை கொண்டு வந்து பார்க்கலாம் என்று கேள்வி எழுப்புகிறான், சவால் விடுகிறான். அந்த மக்களுடைய பழக்கத்தில் இருந்ததை அல்லாஹ் கடைபிடித்தானே ஒழிய தனித்து இதற்கென்று வேறு எந்த அர்த்தங்களும் கிடையாது. இன்னும் சொல்வதாக இருந்தால் இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இப்படி இப்படிப்பட்ட ஒரு நோக்கம் கிடையாது என்று சொன்னார். இப்படி எல்லாம் தனியை எடுத்து போட்டு சவால் விடக்கூடிய பழக்கம் அந்த மக்களிடத்தில் இல்லைன்னு வச்சுக்குவோம், பார்த்த உடனே தெரியும் என்ன இது அர்த்தம் இல்லாத எடுத்து போட்டு குரான்ல இறங்கி இருக்கு, பார்த்த உடனே சந்தேகம் வரும். சந்தேகம் வந்து அவன் என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த காலத்து காபிர்கள் குரான் வந்து சூனிய வைக்கப்பட்டுச்சு, குரான் வந்து நபிகளாயத்துடைய உளறல், குரான் வந்து நபிகளாயம் இட்டு கட்டினதுலாம் சொன்னாங்கல்ல, அவன் ஈஸியா குரானை பொய்ப்படுத்திருப்பாங்க. என்னையா குரான் இது, ஒன்னும் புரியாத வார்த்தைகளை போட்டு பேசிக்கிட்டு இருக்குது, ஒன்னும் அர்த்தம் இல்லாத எழுத்துக்களை போட்டு எழுதிக்கிட்டு இருக்குது, இது என்ன பெரிய இறைவன் கேள்வி கேட்டிருப்பாங்க. யாராவது கேட்டாங்களா, யாரும் கேட்கல. இப்ப யாரும் கேட்கவில்லை என்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அந்த மக்களுக்கு அது புரிஞ்சு போச்சு, எந்த மக்களை திருமறை குரான் முதன் முதலாக சென்று சேர்ந்ததோ அந்த மக்களுக்கு அதனுடைய அர்த்தம் விளங்க, சின்ன விளங்க அர்த்தம் எல்லாம் பழக்கத்தில் உள்ளதானப்பா, அதைத்தான் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் முகத்தாத் என்று சொல்லப்படக்கூடிய தனித்தனி எழுத்துக்கள் திருமறை குரானில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவும் குரானில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இதை அடுத்து இன்னும் சிறப்பான பல தகவல்களை திருமறை குரானை ஒரு காமாலை கண்ணோடு பார்த்துவிட்டு விமர்சனம் செய்யக்கூடிய சில பேர் தங்களின் கைகளில் தூக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஆனால் திருமறை குரானது இறைவனின் வேதம்தான் என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரமும் அதற்குள்ளே இருக்கிறது. அந்த தகவல்கள் என்ன என்பதையும் அவர்களின் கேள்வியையும் அதற்குரிய பதிலையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்ப்போம். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் பிஜே எம் ஐ சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். பங்கு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்டுகளை ஏகத்துவம் இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1.